ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஷாமி வந்து அவங்களோட நோட் 9 ப்ரோ அண்ட் நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இந்த இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. நோட் 9 அண்ட் ரெட்மி 9 இந்த பட்ஜெட் செக்மெண்ட் சீரீஸ் வந்து இன்னும் லான்ச் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்து ரெட்மி நோட் 9 ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் மற்ற டீடைல்ஸ், ப்ரைஸ், லான்ச் டேட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் எடுத்துட்டோம்னா இந்த வாட்டி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் பாடி டிசைன் தான். பட் பின்னாடி அந்த கேமரா பேட்டர்ன்லாம் நம்ம பார்க்கும்போது போக்கோ X2 ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. ஒரு வெர்டிக்கல் கேமரா அறையில் வந்து ஒரு சர்க்குலர் செட்டப்பில் சேம் அதே செட்டப் தான் வந்து இதுலேயும் தராங்க. டிசைன் வைஸ் பார்க்கறது வந்து கொஞ்சம் யூனிக்காக அட்ராக்டிவாக இருக்குது இந்த பட்ஜெட்டில். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து நம்ம போக்கோ X2 பார்த்த மாதிரி அந்த கிளாஸ் பேக்லாம் கிடையாது. அண்ட் நம்ம டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து 6.53 இன்ச் கொண்ட ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே தராங்க. அண்ட் இதோட ரெசல்யூஷன் நம்ம எடுத்துட்டோம்னா 395 PPI இருக்குது. ஸோ டிஸ்பிளேல வந்து ரெட்மி 8 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து HD பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்தது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட வருது. ரெட்மி நோட் 9 அண்ட் நோட் 9 ப்ரோ மேக்ஸில் பார்த்த மாதிரி அந்த சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல பஞ்ச் ஹோல் கொடுத்தது ரெட்மி சைட்லேருந்து நம்ம கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5000 mAh பேட்டரி. அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து 18 W ஃபாஸ்டாக சப்போர்ட்டும் இருக்குது. இவங்க கொடுக்கறது வந்து டைப் சிக்கான போர்ட்டு. நம்ம ரெட்மி 8 பார்த்தோம்னா அதில் ஃபாஸ்டாக சப்போர்ட் இருந்தது. பட் பாக்ஸில் வந்து 10 W சார்ஜர் தான் பண்டில் பண்ணி தராங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இது ஒரு ஸ்டெப்பப்பாகவே இருக்குது. அண்ட் நம்ம கேமராஸ்ன்னு எடுத்துட்டோம்னா பின்னாடி வந்து ஒரு 4 கேமரா செட்டப். அதில் மெயின் கேமரா வந்து 13 MP ஒரு மெயின் கேமரா செட்டப். செகண்டரி வந்து 8 MP அண்ட் 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துட்டோம்னா 8 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நம்ம ரெட்மி 8 பார்த்தா அதே ஒரு சென்சார் தான். இதில் ஒரு பெரிய அப்கிரேட் பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. மெமரி அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துட்டோம்னா ரெட்மி 8 வந்து உங்களுக்கு 4+64 GB சிங்கிள் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சேம் அதே வேரியண்ட் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன்லயும் எதிர்பார்க்கலாம். 4+64 GB அண்ட் உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக எஸ்டி கார்டு போடுற ஸ்லாட்டும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கும் தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது இதில். அண்ட் IR சென்சாரும் கொடுத்துருக்காங்க. நம்ம லீக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பேசிக் சென்சார் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாகவே இருக்குது. ஏன்னா பட்ஜெட் ஃபோன்ஸில் வந்து சென்சார் எல்லாமே கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். சாஃப்ட்வேர் எடுத்துட்டோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் 10 வருது. அண்ட் மீஐ வெர்ஷன் வந்து 11 வருமா 12 வருமானதான் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அண்ட் இவங்க வந்து லான்ச் பண்ணும்போதே வந்து 12 லான்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். ப்ராசஸர்னு எடுத்துட்டோன்னா இந்த வாட்டி வந்து ஒரு கேம் சேஞ்சர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாக வந்து இந்த பட்ஜெட்டில் நம்ம ரியல்மி C3 சரி, Narzo 10 வந்து மீடியா டெக்லேருந்து G70 கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மீடியா டெக் G80 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 12 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆன ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு G70 விட இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். CPU வந்து உங்களுக்கு மோரலாக சேமாக தான் இருக்கும். பட் GPU வந்து ஸ்லைட்டாக பூஸ்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ GPU பர்ஃபார்மன்ஸ் கேமிங் எல்லாமே வந்து ஸ்லைட்டாக உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஒன் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 8500-9000 இந்த பட்ஜெட்டில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதே செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா Narzo 10 வந்து நெக் டு நெக் காம்படிஷனாக இருக்கும். Narzo 10 விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு. எதனால் அப்படின்னா இதில் வந்து டைப் சிக்கான போர்ட் இருக்குது அண்ட் IR சென்சார் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே. ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா Narzo 10 விட அண்ட் முக்கியமான விஷயம் ஸ்டோரேஜ் இதில் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா Narzo 10 ப்ரைஸ் இல்லை 9000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு செம நெக் டு நெக் காம்படிஷனாகவே இருக்கும். இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாகவே இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா Snapdragon 439, மீடியா டெக்லேருந்து P22, P35 இந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் சிப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா G70 வந்து உங்களுக்கு நல்லா ஆப்டிமைஸ்டு பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி கேமிங்லேயும் சரி நல்லாவே கை கொடுக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடிய சீக்கிரமே வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மந்த் எண்டில் நெக்ஸ்ட் மந்த் பிகினிங்கில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.